யாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி பெசனர் பீச்சில் கொஞ்சம் தனியாக உட்காந்துருந்தேன். அப்போ அங்கேருந்து வந்து ஒரு பையன் லைட்டு கொண்டு வந்து அண்ணா அதை வாங்கிக்கொண்டு சொல்லிட்டு இருந்தாப்ல. நான் சொன்னேன், தம்பி எங்களுக்கு காசு இல்லையா அப்படின்னு சொன்னேன். அந்த பையன் விட்டு போகிற மாதிரி ஐடியாலே இல்லை, எவ்வளோன்னு கேட்டால் 50 ரூபான்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு மீன் கடை இருந்துச்சு, அந்த பையனை சாப்பிட்டேன் கேட்டேன் இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு மீன் வாங்கி கொடுத்துட்டு அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா 50 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு இந்த பையன்ட்டு 50 ரூபா கொடுத்து அந்த பல்ப் வாங்கிட்டேன். அந்த லைட்டை வாங்கிட்டு நான் டேரெக்டாக காருக்கு வந்துட்டேன். அந்த பையன் வந்து ஒவ்வொரு கஸ்டமராக கேட்டது வாங்கி வாங்கி சொல்லிட்டு கேட்டு வந்திருக்காப்ல. அப்படி ஒவ்வொரு காரை தட்டிகிட்டே வந்திருக்கான். கடைசி நம்ம காரை தட்டும் போது நான் ஓப்பன் பண்ணணும், என்ன பார்த்தனும் ஷாக் ஆயிட்டான். என்னடா பேசுறீங்க? ஏழு வயசா? ஸ்கூல் போறியா? போலயா? போறியா? நான் உங்களை பத்தி பேசி போட போறேன். சொல்லுங்க, இங்க சொல்லு. அம்புட்டுத்தேன் சொல்லு. அம்புட்டுத்தேன் ரெண்டு சேர்ந்து சொல்லுங்க. அம்மாவுக்கு தெரியாதுல்ல? அம்மா எப்படி தெரியும்? அது சும்மா கவர். அதை விட ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஸ்நாக்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்லையே. அது யார்ட்ட கொடுத்த? நீ உனக்கு வாங்கி கொடுத்தல மீன் கொடுக்கலையா? யார்ட்ட கொடுக்க போறத? அம்மாவுக்கு தானா? அம்மா என்ன பண்றாங்க? அது வேணாம், அதில் ஒன்றும் இருக்காது. பாட்டு ஓடுங்க. உங்ககிட்ட பேச ஜாலியா கூட இல்ல. ராவணா என் பேர் என்ன தெரியுமா? ராவணா என் பேர். எங்கயும் போல பாய். நெக்ஸ்ட் டைம் பாக்கலாம் சரியா? நான் பாக்கறேன், இங்கதான் வருவேன் நானு. ஓகே பாய். வரமே பாக்கலாம். பாய். பசங்க அவ்வளோ சந்தோஷமா போறாங்க. காரில் கூட்டி போகாதீங்க, அம்மா திட்டுவாங்க பயமா இருக்கு சொல்லி. சரி, அந்த பசங்களுக்கு அவ்வளோ ஆசை, அந்த பையனுக்கு பயந்து பயந்தா ஏறினான். பட் அவ்வளோ ஆசையா இருந்துச்சு அந்த பையன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அந்த குழந்தையோட சிரிப்பில் சம்திங் ஏதோ ஒரு மேஜிக் இருக்க மாதிரி தெரிஞ்சது. சோகம் எல்லாமே பறந்து போயிருச்சு. நன்றி.